டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழைய வீடியோ போன வீடியோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம், போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம் இல்லைங்களா. போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லைங்களா. ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன நமக்கு என்னப்பா, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதணும் இல்லைங்களா. ஸோ அதோட யூலர்ஸ் ஃபார்ம் நமக்கு என்னது, அதோட யூலர்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, ஆர் இன்ட்டு இ பவர் ஆஃப் ஐ தீட்டா, அதாவது யூலர்ஸ் ஃபார்ம் இன் போலார் இல்லைங்களா. ஸோ போலார் ஃபார்மை யூலர்ஸில் எழுதுறது நமக்கு என்னது, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா நம்ம என்ன எழுதுவோம், இ பவர் ஆஃப் ஐ தீட்டா நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் தட் வி ஹேவ் சம் ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ இதுக்காக சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. தானே இதில் நமக்கு இன்னும் இதெல்லாம் பார்த்தோம், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என்ன பார்த்தோம், நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ங்கிறது நம்ம கிளியராக பார்த்தோம். நமக்கு இதுக்கு முன்னாடியே நமக்கு ஆல்ஃபா ஆர் வேல்யூ நமக்கு, தென் அதில் ஃபஸ்ட் குவாட்ரண்டில் என்ன வரும், செகண்ட் குவாட்ரண்டில் என்ன வரும் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நமக்கு என்ன வரும், தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்டில் நமக்கு என்னது, தீட்டாஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்டில் நமக்கு என்னது, மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆல்ஃபா, அதாவது நமக்கு என்னது, ஆல்ஃபா மைனஸ் ஃபைவ் வரும். ஃபோர்த்து குவாட்ரண்டில் அமைந்து நமக்கு என்ன வரும், நமக்கு தென் தீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா. இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம் சரிங்களா. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி நார்மல் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி தான், ப்ராடக்ட் தான் நமக்கு இது ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டூன்னு கொடுக்கலாம் நீங்கள், எல்லாத்தையும் தனி ஆர்குமெண்ட்டாக எழுதிக்கலாம் நீங்கள். சரி, இது வந்து நமக்கு அந்த அடிஷனில் வரும் சரிங்களா, லைக் அ லாக் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ நமக்கு என்னது, ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இஸ் ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் டூ எழுதிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காமன் ப்ராடக்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வி ஆர் கெட்டிங் எ அடிஷன் சிம்பிள் பிட்வீன் தம் ஓகேங்களா. முடிஞ்சு அடுத்தது நமக்கு டிவைட் ஃபார்ம், இது நமக்கு என்னது லைக் லாகரிதமிக் மாதிரி தான், தட் இஸ் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ஒன் டிவைட் பை இசட் டூ இட் இஸ் ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆகுமெண்ட் ஆஃப் இசட் டூ. நீங்கள் லாகில் போடுவீங்க இல்லையா, லாக் ஏபி பிஸ் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் லாக் பி, அதே தான் இங்கே லாக் ஏ ஏ இன்ட்டு பி லாக் ஏ பிஸ் ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எல்லாம் இல்லையா, அதே மாதிரி தான் சரிங்களா. அடுத்து பவர் டைமுக்கு வரலாம், ஆகுமெண்ட் ஆஃப் இசட் பவர் ஆஃப் என்னுக்கு வரலாம், ஆகுமெண்ட் ஆஃப் இசட் பவர் ஆஃப் என் இட் இஸ் ஈக்குவல் டு தென் பவர் கீழே ப்ராடக்ட் எழுதிக்கலாம், இதுவும் லாக் மாதிரி தான் சரிங்களா. ஓ என் இன்ட்டு ஆகுமெண்ட் ஆஃப் இசட் சரிங்களா. தென் அதில் ஃபோர்த் கண்டிஷன் அந்த ஃபைனல் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அதர் ஃபார்ம் ஆஃப் அதர் ஃபார்ம் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இஸ் இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட இன்னொரு ஃபார்ம் எப்படி எதுலாம் அப்படின்னாக்கா, நமக்கு ஆகமெண்ட் ஃபார்ம் எப்படி எதுவும் நமக்கு டூ கே பை ஆட் பண்ணுவோம், நமக்கு டூ கே பை ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ அதை ப்ரின்ஸிபல் ஆகுமெண்ட்டோட ஆசை எழுதும்போது நமக்கு எப்படி எழுதிக்கலாம், நமக்கு நார்மல் ஆகுமெண்ட் ஃபார்மை அதில் ப்ரின்ஸிபல் ஆகுமெண்ட்டோட மென்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாம், டூ கே பை ப்ளஸ் தீட்டா போடுவோம் நமக்கு. ஸோ இதுக்கான டெரிவேஷன் நம்ம முன்னே பார்த்தோம்னா நமக்கு ஓகேங்களா, ப்ளஸ் ஐ சைன் காஸ் தீட்டா எழுதிக்கலாம், சைன் கழுது நமக்கு ஐ சைன் தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுவோம், டூ கே பை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான், டூ கே பை ப்ளஸ் தீட்டா அதோடய யூனிட் ரேடி சர்க்கிள் கூட அடிஷனலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டூ கே பை ஆட் பண்ணிக்கிறோம், அதான் நமக்கு என்ன அதோட ஆகுமெண்ட்டு நமக்கு. ஸோ இப்போது இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம் அடிஷ்னலாக, இப்போது நார்மலாக காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை வி ஆர் கோயிங் டு ரைட் சிஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் நீங்கள். இப்போ அதேமாதிரி இப்போ எப்படி எழுதலாம் நமக்கு, காஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் தீட்டா எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் தீட்டா எப்படி எழுதலாம் நமக்கு, சிஸ் ரெண்டு காஸ் சைன் ரெண்டு சேர்த்து நம்ம கொசைன் ஆஃப் எழுதலாம், கொசைன்ஸ் ஆஃப் எழுதிக்கலாம் நீங்கள், அது சிஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் தீட்டான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ தோஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்
given argument. Okay, Angela?